கோட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களது கட்சியின் பசறை தொகுதி அமைப்பாளரும் பசறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினருமான தோழர் ஜெயவீர் அவர்களே, அதேபோல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களது கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் அதே போன்ற இம்முறை மக்கள் விடுதலை முன்னணியின் உவா மாகாண சபையின் பதுளை மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளர் தோழர் சமந்த வித்யாரத்ன அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற இம்முறை உவா மாகாண சபைக்கான வேட்பாளர்களான தோழர் அப்புகள் அவர்களே, தோழர் பிரியாந்த அவர்களே, அதே போல் இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் இன்று இந்த பசறை நகரத்தில் நாங்கள் ஏன் எதனால் இவ்வாறான கூட்டத்தை நடாத்துகின்றோம், வேறு எதனாலும் அல்ல, எதிர்வரும் 20ஆம் தேதி நாங்கள்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல் நடப்போம், உவா மாகாண சபை தேர்தல் நடப்போம். அப்ப அந்த மாகாண சபை தேர்தல்ல இங்க இருக்கின்ற அன்பார்ந்த தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரியிடம் நாங்கள் மிக மிக விளைவாக அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இம்முறை உங்களோட பொன்னான வாக்குக்களை, பெருமதியான வாக்குக்களை மக்கள் விடுதலை முன்னணிக்கு மணி சின்னத்திற்கு தாருங்கள் என்று கேட்பதற்குத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க நாங்க உங்களை பார்க்கும் மக்கள் விடுதலை முன்னணி உங்களோட பொன்னான வாக்குகளை தாங்கன்னு சொல்லுகின்ற கேட்கின்ற பொழுது நீங்க எல்லாம் கேட்கலாம், நாங்க ஏப்பா மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்கணும், வேறு எதிராலும் அல்ல, எதிர் வரும் 20ஆம் தேதி நடைபெற போகின்ற மாகாண சபை தேர்தல் என்பது இலங்கையில நடக்கின்ற முதலாவது தேர்தல் அல்ல. 1948ஆம் ஆண்டு இருந்து இன்று வரைக்கும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த 66 வருடங்களாக இந்த நாட்டில் தேர்தல்கள் நடந்திருக்கு. மாகாண சபை தேர்தலா, பிரதேச சபை தேர்தலா, நகர சபை தேர்தலா, ஜனாதிபதி தேர்தலா, பொது தேர்தலா, இந்த ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க எல்லாருமே வாக்களிச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு தேர்தலையும் எங்ககிட்ட வந்து வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு தேர்தலையும் எங்கள அரசியல்வாதிகள் எங்களுக்கு இந்த முறை வந்து ஆலயத்தாரம், அடுத்த முறை வந்து பூனையத்தாரம் சொல்லி போலியான வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றார். 66 வருடங்கள் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் ஆட்சி செஞ்சது யாரெல்லாம் தேடி பார்த்தா வேறு யாரும் இல்ல, 2 கட்சிகள் இருக்கு. ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இந்த 2 கட்சிகளும் கடந்த 66 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் வேறு எதுவும் இல்ல, ஒன்று பச்சை நிறம் சொல்லி நாங்கள் பச்சை நிறத்துக்கு ஓட்டு போட்டோம், நீல நிறம் சொல்லி நீல நிறத்துக்கு ஓட்டு. ஆனா இன்றைக்கு நீங்க எல்லாரும் தேடி பாத்தீங்க சொன்ன இந்த பச்சை நிறங்கிறது நீல நிறங்கிறது 2 கட்சி அல்ல, 2 ஒரே குட்டையில ஊறிய மட்டைகளாக மாறி இருக்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சிங்கிறது, இந்த ரணில் விக்ரமசிங்காட்டு கட்சிங்கிறது, ராஜபக்சாட்டு கட்சிங்கிறது, 2 அல்ல 2 உண்டு. ஏன் அப்படி நாம புகழ் கட்ட வேறு இல்ல, இன்றைக்கு இந்த ராஜபக்சாவை இந்த அரசாங்கத்தில் இருந்து அகற்றி போட்டு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க இந்த அமைச்சர்கள் கூடுதலான அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்ட வேறு யாரும் இல்ல, எல்லாம் இவற்றிக்காரங்க இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் கூடுதலான அமைச்சர்கள் கேட்டு பாத்தீங்கன்னு சொன்ன வேறு யாரும் இல்ல, எல்லாருமே இவற்றிக்காரங்க. அதாவது கடந்த முறை உங்களோட பச்சை நிறத்தில் உங்களோட வாக்குகள் வாங்கிக் கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு தாழ்வு இயற்பிக்காரர்களாக தேடி பார்த்தா 67 பேர் இருக்கிறாங்க, 67 பேர் இருக்கிறாங்க. அப்ப அப்படியா இருந்தா வேறு எதுவும் இல்ல, இந்த அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த ஜம்ப வாங்கல் யாரான்னு தேடி பார்த்தா வேறு யாரும் இல்ல, ராஜபக்சாவுக்கு ஜம்ப வாங்கல் எல்லாருமே ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்களாக. பதவுக்கு எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கிறாரு, பச்சை நிறத்துல ஒட்டு வாங்கி போனாலும் அவர் அமைச்சராகத்தான் இருப்பாரு, நீலன் சுரசு ஆட்சி வந்தாலும் அவர் அமைச்சராகத்தான் இருப்பார். இவ்வாறான ஒரு நேரத்தில்
விசேடமாக நாங்க இன்றைக்கு இந்த உபமாகாண சபை தேர்தல் சந்தித்து அந்த உபமாகாண சபை தேர்தல்ங்கிற போது விசேடமாக இந்த பசருக்கு மிகவும் முக்கியமானது. ஏன் கஷ்ண வேறதுனாலும் அல்ல, இலங்கை இந்த பசர பசர பிரதேசங்கிறது கூடுதலாக தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற பிரதேசம். அந்த தோட்ட தொழிலாளர்கள் என்பது என்னன்னு கேட்ட வேறு என்ன, 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு எல்லாரும் சொன்னாலும் இந்த நாட்டில் தேசிய பிரச்சனை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்குத்தான் நாங்கள் இந்த மாகாண சபையை கொண்டு வாருகின்றோம். ஆனா இன்றைக்கு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா 36 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு நீங்க தேடி பாருங்க தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்க இல்லை, தேச தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறா இல்லை, தேச தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச உரிமைகளாவது பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லை. அப்படியானால் இந்த மாகாண சபை முறைமையின் மூலமாக நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட இல்லைங்கிறது மேலும் மேலும் உறுதியாகி. அப்ப இவ்வாறான ஒரு நேரத்தை நாங்கள் தேடி பார்க்க வேண்டியிருக்கு. வேற எதுமல்ல, கடந்த 66 இந்த நாட்டு ஆட்சிக்கு இடம் ஏறிய ஒவ்வொரு அரசியல்வாதிகள், ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி என்றாலும் சரி, சிறிலங்கா சுதந்திர கட்சி என்றாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே குப்பையில் ஊறிய மட்டைகளாட்டம் மாறி எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள், எங்களை வஞ்சித்து இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தோட்ட தொழிலாளர்கள் என்று கடந்த 66 அல்ல, கடந்த 180 மேலாக இந்த நாட்டுக்காக வேண்டி தாங்களுடைய உடலில் உயிரில் இறுதியாக எலும்பு கூடுகளையும் கூட இந்த தேயில செடிகளுக்காக வேண்டி உரமாக்கியிருக்கிறார். 180 முன்பு நாங்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட போது காலத்தில் இருந்து அன்றைக்கு எத்தனை எங்களை வெள்ளக்கார முதலாளிகள் வஞ்சித்தார்களோ, அன்றைக்கு எத்தனை எங்களை வெள்ளக்கார முதலாளிகள் எங்களை சுரண்டினார்களோ, அன்றைக்கு எத்தனை எங்களை பாட்டன்மார் பூட்டன்மார் இந்த கம்பளி 10 கருப்பு கம்பளி 15 சொல்லி எங்களை ஏமாற்றினார்களோ, அன்று எவ்வாறு எங்களை மூதாதையர்களை உழைப்புகளை சுரண்டினார்களோ, அதே நிலைமைதான் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டோம். இன்று 180 பிறகு நாங்கள் அங்கு தேடித்தாக்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல, அன்றைக்கு இருந்த அதே நிலவை இன்றைந்தது. அதனால கேட்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் சீடமாக நாங்கள் ஒரு உண்மையை மாத்திரம் புரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் 180 மேலாக இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள், இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற மக்கள், ஒரு காலத்தில் 80% தேசிய வருமானத்தை தேடி கொடுத்தது தோட்ட தொழிலாளி சொல்றோம், இன்றைக்கு தேடி பார்த்தால 15% 9% உழைப்ப சிந்துகின்றவர்கள் தான் வேறு யாரும் இல்லை தோட்ட தொழிலாளி. இந்த நாட்டுக்காக வேண்டும் மழையா வெயிலா பனியா புரியா என்று பாராது இந்த நாட்டுக்காக உழைக்கின்றவர்கள் வேறு யாரும் இல்லை தோட்ட தொழிலாளர். இந்த நாட்டுக்காக தேசிய வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதில் உடல் ரீதியாக உழைக்கின்ற மக்கள் வேறு யாரும் அல்ல தோட்ட தொழிலாளர்கள். அவ்வாறு இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற எங்களுக்கு அவ்வாறு இந்த நாட்டுக்காக அந்நிய தேவையான ஈட்டிக் கொடுக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு என்ன கிடைக்கும்? 180 பிறகு ஆகிறது இன்றாலும் எங்களுக்கு ஒரு இந்த காணி கொண்டு கொடுத்திருக்கிறாங்க நான் தேடிப்பான், எங்களுக்கு போதுமான வாகனத்துக்கு போதுமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று தேடிப்பாருங்கள் கிடையாது, எங்களை சுகாதார வசதிகளை போக்குகின்ற நடவடிக்கைகளாக அவ்வாறான ஆஸ்பத்திரிகளை பெற்றுக் கொடுப்பார்களா கிடையாது. அப்படியானால் கடந்த 66 நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம். அவ்வாறு ஏமாற்றப்பட்டவர்களுக்கு 2005 ராஜபக்சா அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்தார். இந்த ராஜபக்சா அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது நம்முடைய சொந்தமான அண்ணாச்சி என்ன சொன்னாரு, இரண்டு போல் சந்திரசேகர் அண்ணாச்சி என்ன சொன்னாரு, அன்றைக்கு இந்த கணேசன் மனோ கணேசனில் இருந்து
பிரபாகரத்திலிருந்து இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் தேடி பாருங்க. உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கும் நினைக்கிறோம், 2005 இந்த தொண்டமான எல்லாம் இந்த பத்தை நடத்து கொண்டு சொன்னார்கள். ஐந்தராஜ பக்தர் யாரோ மைந்தராஜ பக்தருக்கு துண்ணுக்கால மைந்த சிந்தனை மைந்த சிந்தனை என்பது வேறு யாரும் அல்லடா இனவாத சிந்தனை சொன்னான். அந்த இனவாத சிந்தனைக்கு தன்மையான தமிழ் மோக்களிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களோட அம்மா அப்பா எல்லாம் பார்த்தாங்க இல்லையாப்பா, ஆர்சுகம் தொண்டமான நபர்கள் வந்து தன்மானத்தை பற்றி பேசித்தார்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கூடுதலாக மைந்தராஜ பக்தர்களுக்கு விஷயமாக நிகரலையா தெய்வ மாவட்டத்தில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்கள், ஏனென்றால் இந்த இசைவாத சிந்தனை அப்படி சொன்ன பிறகு நாங்கள் பெருவாரியாக வாக்களித்தோம். ஆனால் இந்த இசை தெரியும் மைந்தராஜ பக்தர்களாக வந்துட்டார் ஜனாதிபதியாக அலரி மாளிகை அலரி மாளிகை ஜனாதிபதி இருக்கிற மாளிகை மாளிகைக்கு பின்சாதனால போயிட்டு இந்த ஆறுமுகம் தோண்டமான அண்ணாச்சி இந்த சொத்து சிவலிங்கம் அந்த லிங்கம் இந்த லிங்கம் எல்லாம் பின்சாதனால போய் சொல்றாங்க. ஐயா மைந்தராஜ பக்த அவர்களே, உங்களோட காதலை மத்தியாவது உங்களுக்கு அமைச்சு போதவித்தார்கள் கேட்கிறாங்க. மைந்தராஜ பக்த பார்த்தார் என்னடா என்னடாப்பா தேர்தலுக்கு முன்னுக்கு சொன்ன நடே தன்மானம் உள்ள தமிழனே வாக்களிக்க வேண்டாம் மைந்தராஜ பக்தர்கள் இன்னைக்கு பேசு. தேர்தலுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, தேர்தலுக்கு பிறகு ஒரு வார்த்தை பேசுறாங்க. இவன் சொன்னா கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்குதா அல்லது எங்க அம்மா மார்க்கு வெக்கமான தோடு தோணையாக இருக்கான்னு தேடி பார்த்தா கிடையாது. அப்படியானால் எங்களை பிரதிஷ்டம் செய்கின்ற தலைவர்கள் தேடுகின்ற இந்த தொண்டமான் போன்றவர்கள், இந்த முன்னாள் இருக்கின்ற மலையக மக்கள் முன்னணி போன்றவர்கள், இந்த வேளாண் போன்றவர்கள், இந்த திகாமரம் போன்றவர்களை இங்கே தேடி பாருங்கள். முதல்ல நீங்களுக்கெல்லாம் கொள்கை இருக்குதான் கொள்கை. நாற்று 180 வருடங்களாக இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள் தோட்ட தொழிலாளர்கள், இன்றைக்கு அந்நிய செலவாக வீட்டை கிடக்கின்ற மக்கள் தோட்ட தொழிலாளர்கள், அது மாத்திரமல்ல காலையும் மாலையும் மாடாக உழைக்கின்ற மாடா உழைத்து ஓடா தேங்கி இன்றைக்கு தோப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் கூட்டம் வேறு யாரும் அல்ல தோட்ட தொழிலாளர்கள் நாங்களா. கடந்த 66 வருடங்களாக இந்த நாட்டு ஆட்சிப்பீடங்களுக்கு ஆட்சிப்பீடத்திற்கு வருகின்ற பொழுது ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த ரெண்டு பேரும் ஒரே குட்டைகளை ஓடிய வட்டைகள் ஆட்டம் மாறி எங்களை சுரண்டினார்கள், எங்களை ஏராக்கிறார்கள். அது மாத்திரமல்ல எங்களை வந்து கேட்கின்றார்கள், அது மாத்திரமல்ல எங்களது வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கின்றார்கள், நாசமாக்கியிருக்கின்றார்கள். எந்த வழியில தோட்ட தொழிலாளருக்கு நிம்மதி கிடைக்கும், எந்த வழியில தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைத்திருக்கின்ற தேடி பார்த்தா கிடையாது. எல்லா வகைகளையும் உரிமைகள் மறுக்கப்பட்டதாக ஐயா தேடித்தார். கல்வி கல்வியில நாங்கள் முன்னேறி இருக்கிறோமா இல்ல உறந்த பட்சம் எங்களுக்கு அன்றாட ஒருவேளை சாப்பாட்டுக்கு போதுமான சம்பளத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்களா கிடையாது. 450 சம்பளம் எங்களுக்கு இந்த 450 கேட்டு பாருங்க, சொந்தமா விட்ட நாய்க்குட்டிக்கு கூட ஒரு நாளைக்கு 450 மேல செலவழித்தாலும் அதை குடிக்கிற சாராய சேர்த்து கொண்டு நிறுத்துமா அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையை தேடி பார்த்து நிறுத்தமா எங்கட வாசிவிடன் மேல் அவன் நாய் கூட்டைக்கு பராமரிக்கிறது கூட இந்த நாட்டை எங்களுக்கு சம்பளம் போடா. அப்படி சொன்ன 180 வருடங்களாக இந்த நாட்டுக்காக உழைக்கிறோம், இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு உழைக்கின்ற எங்களுக்கு ஏன் நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியல? இந்த 2 வருடங்களுக்கு ஒருமுறை உடன் தடுத்து வருகின்ற பொழுது யார் சரி பண்றது யார் ஒப்ப வைக்கிறது வேறு யாரும் இல்ல இந்த தொண்டமான் இந்த வேலாயுதம்
இந்த ஐக்கிய தேசிய கட்சி. அப்படியானால் உள்ளாட்சி தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான பங்களத்தை பெற்றுக் கொடுத்தமாக இருந்தா ஏன் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் ஹோட்டலில் வேலை செய்கின்றவர்களா, தனியார் துறையில் வேலை செய்கின்றவர்களா, எல்லாருக்கும் மாதி சம்பளம் கிடைக்கும். ஏன் தோட்ட தொழிலாளிகள் மாத சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது? அதற்காக என்ன குரல் கொடுத்தார் என்று தேடி பார்த்தீங்களா? கிடையாது. இவனுக்கு பார்லிமெண்ட் அனுப்பினது அந்த ஒவ்வொரு பேருந்தையும் அந்த ஒவ்வொரு ஸ்பேஷல் லேபர்ஸ் பார்லிமெண்ட் போட்டு என்ன செஞ்சாங்க? 2002 மஹிந்த ராஜபக்சே வந்தாரு, மஹிந்த சிந்தனை தூக்கி கொண்டு வந்தாரு. இந்த பார் தோட்ட தொழிலாளிகளுக்கு 180 வருடங்களாக இந்த நாட்டுக்காக உடைக்கின்ற மக்கள், 180 வருடங்களாக தாங்களுடைய உடலை இந்த மனுஷாக உரமாக்கிய மக்கள், அவர்களுக்கும் சொல்லி ஒரு வீடு துண்டு கிடையாது, காணி துண்டு கிடையாது. ஆகவே மஹிந்த ராஜபக்சே ஆகிய நான் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு ஏற்பாட்டில் காணித்தாரே சொல்றார். கொடுத்தாரா இன்றைக்கு இல்ல? 9 வருஷத்துக்கு பிறகு நீங்க தேடி பாருங்க, மைசூர ராஜபக்சே அழிக்கப்பட்ட வீட்டுக்கு காணி தருகின்ற என்று உடன்பாடிக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டதா? கிடையாது. அது மாத்திரமா தோட்ட தொழிலாளர்கள் கூடுதலாக ரொட்டி சாப்பிடுகின்ற மக்கள் இருக்கின்றார். அதனால வேண்டி தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய அடிப்படையில் கோதுமை மாற்ற ஆரம்பிக்கிறார், அரிசி மானியத்தை ஆரம்பிக்கிறான், மண்ணெண்ண மானியத்தை ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமே பிரதேச கோளாறு தேவைக்கு ஒரு தேசிய பாடசாலை அமைத்து தோட்ட தொழிலாளர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்றேன் என்று கூறினார்கள். அது மாத்திரமா ஒவ்வொரு சோட்டங்கள் இருக்கின்ற டிஸ்பென்சரி எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அது உலகம் கிராமிய வைத்தியசாலைகளாக மாற்றி தோட்ட தொழிலாளர்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை பெற்றுத் தருகின்றேன் நான் மஹிந்த ராஜபக்சேன்னு சொன்னார். அது மாற்றமல்ல, நான் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தேடி அலசி ஆராய்ந்து தீர்ப்பதற்காக ஒரு விசேட ஆணைக்குழுவும் அமைக்கின்றேன் என்று கூறினார் மஹிந்த ராஜபக்சே. 9 வருஷமாக தேடி பாருங்க, 9 வருடத்திற்கு பிறகாவது மஹிந்த ராஜபக்சேவால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஒரு வாக்குறுதியாவது தோட்ட தொழிலாளர்களுக்காக நிறைவேற்றப்பட்டதா? கிடையாது. அப்படியானால் கடந்த காலங்கள் முழுவதும் இந்த அரசாங்கத்தில் அமைச்சராக புகுந்து கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்சே அவர்களின் காலை நட்டிக் கொண்டிருக்கின்ற சொந்தமானது அங்கிருக்கின்ற விதாந்தரின் உடல் அங்கிருக்கின்ற ராதாகிருஷ்ணன் எவனாவது வாய் திறந்திருக்கிறானா? ஐயா மஹிந்த ராஜபக்சே அவர்களே, நீங்கள் 2005 எங்களுக்கு தருவதாக உறுதியளித்தீர்களே, கொடுத்தீர்களா? வீடு வீட்டு உரிமை கொடுத்தீர்களா? காணி உரிமை கொடுத்தீர்களா? அல்ல, அதை பெற்று கொடுத்ததற்காக வேண்டி இவனுங்கெல்லாம் பார்லிமெண்ட் 4 வாக்கு பேசியிருப்பாங்களா? மாகாண தலைவர் 4 வாக்கு பேசியிருப்பாருங்களா? மாகாண சூழலின் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படி எவனோட அழுத்தம் கொடுத்திருப்பான தேடி பாருங்க, யார் தேடி பாருங்க? கிடையாது. இந்த தென்னியல் வேலை இருக்கார்தான் இந்த வாராசிங்கு எம்ஜிஆர் பாணியில் எல்லா இடமும் கூட்டம் அடித்துக்கொண்டு போஸ்டர் அடித்துக்கொண்டு தோட்ட தொழிலாளி வேற எதுவுமல்ல, நாம் போடுகின்ற காலத்துக்கு ஏற்ப அழுகின்ற பொம்மைகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால பிரிட்டிஷ் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. கடந்த மத்திய மாகாண சபை தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த அந்த சுகந்தார் யார் திகாம்பரம் ஆக்கியிருக்கார். திகாம்பரம் சொல்றாரு, டே இந்த அப்பா தொண்டமா இருக்கிறோம், தொண்டமாக இந்தியா கருத்து போட்டு இந்த திகாம்பரம் திரும்பி பார்ப்பான்னு சொல்லி எங்கட போட்டீங்களா பார்த்தா இந்த அப்பா தொண்டமானுக்கு எதிராக பெரிய சக்தின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க தொண்டமான் திகாம்பரத்துக்கு பின் தலைவர் மறுபக்கம் நீங்க தேடி பாத்தீங்கன்னு சொன்ன இந்த சொந்த சூழ்நிலைய பார்க்கிறாரு, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னார். இந்த திகாம்பரத்துக்கு பின் காலம் வந்து பேரும் தொண்டர்ஸ்மானுக்கு பின் காலம் வந்து பேர் போகும். இந்த எங்கட போடுங்கன்னா திகாம்பரம் தானா தொண்டமான் சொல்லி அடிச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், கொத்திக்கிறான். ஆனா திகாம்பரம் கொட்டையில கூட்டம் நடத்துறாரு, தொண்டமான் நூலிய கூட்டம் நடத்துறாரு. கொட்டகரையில் இருக்கிற கூட்டத்துக்கு யார் தலைமையராக போறது? நாமல் ராஜபக்சே போறார்.
திகாம்பரத்து கூட்டத்தில் குடும்பம் அப்படியானால் கடந்த காலங்களில் தோட்ட தொழிலாளர்கள் ஜாதி ரீதியா மத ரீதியா இன ரீதியா கட்சி ரீதியாக பிளவுபடுத்திவிட்டு எங்களது வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கி உங்ககிட்ட யாருக்கு பூஜை செஞ்சிருக்கான்னு கேட்டா வேற யாரும் அல்ல ராஜபக்சா. இந்த ராஜபக்சா கடந்த 9 வருடங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளியை பற்றி ஒவ்வொரு முறை வரவு செலவு திட்டத்தின் போதும் சரி தோட்ட தொழிலாளியை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கான்னு தேடி பாருங்க ஐயா. இல்ல தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றி தொழிலாளர்களுடைய தேவைகளை பற்றி தொழிலாளர்கள் சம்பளம் பற்றி அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை பற்றி ஒரு வாசியாவது குறிப்பிட்டிருப்பார்களா? கிடையாது. தொழிலாளர்கள் ஏராட்சி அரசாங்கம் 2005 தோட்ட தொழிலாளர்களுக்கு கோரியாக வாக்குறுதி அரசாங்க ராஜபக்சாவுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் தஞ்சம் பெற்றிருக்கின்றவர்கள் வேறு யாரும் அல்ல இந்த ராஜபக்சாக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த சொந்தமான எடுத்துக்கொண்டான் சரி இந்த திகாம்பரம் எடுத்துக்கொண்டால் இருக்கிறான். நான் முதல் சொன்னது போல சொன்னாலும் இந்த அப்பாருக்கு திகாம்பரம் சொன்னா இருக்கு யாரு திகாம்பரம் போட்டா மூணு பேர் வச்சு வந்துட்டான். ஆறுமுகம் போட்டாலும் ஆறு பேர் வச்சு கொடுத்தாங்க. ஏழு கேட்டா கூட்ட தொழிலாளர் வாக்கள் தான் கிடைக்கும். ஆனா அந்த 9 பேர் கடைசி நேரத்தில் யாரும் அரசாங்கத்தை பாதுகாக்கிறாங்க வேற யாருக்கும் அல்ல மைந்த ராஜபக்சும் அரசாங்கத்தை. இன்றைக்கு மத்திய மாகாண சபைக்கு பொறுத்தது 2 வருஷமா கேட்டு தேடி பாருங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பான் கூட்ட தொழிலாளர் கூட்ட தொழிலாளியை பற்றி ஒரு வார்த்தை. அப்ப நாட்டும் இந்த போற நாட்டுக்கு இந்த போறா மைந்த ராஜபக்சம் நடத்துறா குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி சர்வ அபிவாரத்தை பண்றோம் நாட்டு இனவாதத்தை தூண்டுறோம் இனக்கலவரங்களை பேசுறாங்க நாட்டு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை இருக்கிறா சிதைக்கிறா அப்படின்னு நம்ம சொல்றோம். குடும்ப சர்வாதிகாரம் உண்மைத்தா குடும்ப சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த மாகாண சபையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த பாருங்க இன்றைக்கு யார் வந்திருக்கிறார் சொந்தமான அண்ணையா இருக்கிறாரு ஆறுமுகம் இருக்கிறாரு மருகசுந்தா செந்தில் வந்திருக்கிறாரு இந்த அடுத்து ஜீவனும் வரப்போறாரு ஆறுமுகம் ஜீவனும் வரப்போறாராம் ஜீவன் ஜீவன்கிறது வேறு யாரும் இல்ல ஆறுமுகத்தோட மகன் நல்லமா பரவாயில்லை. மருகத்தை யார் இருக்க இந்த பாசிருக்கிறார் வேளா இருக்கிறாரு வேளா போயிட்டார் பார்லிமெண்ட்டுக்கு யார் வந்திருக்கிறார் அதுக்கு பதிலாக அவன் மகன் வந்திருக்கிறார் அந்த பாருங்க விதாம்பரம் இருக்கிறார் பார்லிமெண்ட்ல அவரோட மாமன் சிங் பொண்ணையா எங்கிருக்கிறார் பாருங்க மாகாண சபையில அண்ணன் கொஞ்சாறு காவதி தேடி பாருங்க மாகாண சபையில அது மாத்திரமா அந்த பாருங்க ராதாகிருஷ்ண இருக்கிறார் பார்லிமெண்ட்ல மலையக மக்கள் முன்னணியில அவன் மகன் எங்க இருக்கிறாரு இந்த பாருங்க மாகாண சபையில் இருக்கிறார் மத்திய மாகாண சபையில் இந்த இந்த பக்கம் இருக்கிறார் சக்தி ஆனந்த் என்றிருக்கிறார் சக்தி எங்கள் சக்தி அவர் அங்க இந்த மாகாண சபைக்கு போக போறாரு இந்த ஸ்மரணத்தை தேடி பார்த்து மகேந்திராக்காங்க இந்த பிரதேச சபையில் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம கடந்த 35 வருடங்களாக இந்த மாகாண சபைக்கு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் குடும்பங்களுக்கு ஒரு பக்கம் ராஜபக்சா குடும்பத்திற்கு பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய எச்சில சாப்பிட்டுக் கொண்டு அவர்களுடைய நாய்க்குட்டிகளாட்டில் இருந்து அவர்களை பாதுகாக்கின்ற இந்த சொந்தமான் போன்றவர்கள இருந்து இந்த ராதாகிருஷ்ணன் இருந்து அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். 35 வருடங்களாக இந்த மாகாண சபையின் மூலமாக நம்ம செய்யணும் கேட்டா வேற எதுவும் இல்ல இவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க அப்படியே இவங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறாங்க தோட்ட தொழிலாளியை பத்தி நினைச்சுக்கோங்க அடையே தோட்ட தொழிலாளிங்கிறது வேற எதுவும் இல்ல இன்னமும் கொண்ட கட்டணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க இன்னமும் தோட்ட தொழிலாளி இழித்தவாயான்னு சொல்லி நினைத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா தோட்ட தொழிலாளி இந்த தோட்டத்துல இந்த பத்திர பிரதேசத்தில் இல்லையா வேலா கிட்ட கேள்வ வேலா இந்த பத்திர பிரதேசத்தில் இல்லையா படிச்ச பயவர்த்த இல்லையா எங்க தோட்டத்துல பறந்து வளர்ந்து
ஆரம்பப்பட்ட கேளுங்க, செஞ்சிட்ட கேளுங்க. ஏ இந்தியாவில் வந்திருக்கு அப்பா, எங்களை பத்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களை சூட்ட தொழிலாளிய பசியில் என்னன்னு தெரியுமா? பட்டினு என்னன்னு தெரியுமா? லயத்து வாழ்க்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கேளுங்க, தெரியாது. எங்கட பசி பட்சி உரிமைகள், எங்கட கஷ்டங்கள் வேதனைகளை பத்தி புரியாத பெருங்கள் தான் இன்றைக்கு எங்கட தலைவர்களாக இருக்கின்றார். அப்படியான நினைச்சு கொண்டிருக்காங்க. வேறு எதுவும் தொழிலாளி என்பது வேறு எதுவுமல்ல, உலக உழைக்கிறதுக்கு மாத்திரம் சிறந்த ஜடங்கள் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்காங்க. அதனால சொன்னாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டா வேறு இவ்வாறு நாங்க எங்கட வாழ்க்கையை தொடர முடியாது, இவ்வாறான நிலைமை நாங்கள் தொடர்ந்து செல்ல முடியாது. இதை மாற்றி அமைக்கும், இதை மாற்றி அமைக்கணுமா இருந்தா முதல்ல நாங்க எல்லாருமே எங்களை பற்றி சிந்திக்கணும், ஒவ்வொரு தொழிலாளர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கணுமாக இருந்தா எங்களை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கினது யார்? கல்வியை தேடி பாருங்கய்யா, இந்த முறை ஓலைகள் தடுக்கல இந்த வருஷம் தமிழ் மொழியில 125% பெயராக இருக்கிறோம். யாரே மலையக தோட்ட தொழிலா எங்களை பிள்ளைகள் விஞ்ஞானத்தில் 168%, கணித பாடத்தில் 62%, அது மாத்திரமல்ல ஆங்கிலத்தில் 75% பெயராக இருக்கிறோம். அப்படியா இருந்தா எங்கட மலையக கல்வி எங்க போகுது? கடந்த வாரம் 2 வாரத்துக்கு முன்னுக்கு செந்தில் போராள் பத்திரிகை பெரிய விளம்பரம், நான் வந்து இந்த ஊவா மாகாணத்தில் இருக்கின்ற கல்வியை மேம்படுத்தி தொழிலாளருடைய கல்வியை மேம்படுத்திட்டேன் சொல்றாரு. இல்ல, கல்வி இன்றைக்கு சுடுகாட்ட நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. கல்வியை புனிதோண்டி புதற்கின்ற நடவடிக்கையை இந்த செந்தில் போன்றவர்கள் செஞ்சிருக்கிறார். அது மாத்திரமா, மேலும் கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றவர்கள் 65% பிள்ளைகள் எங்கடா போறான்னு கேட்ட பெரிய கல்வியை விட்டு போட்டு மீண்டும் தொழிலை நோக்கி நகர்கின்றார்கள், ஒழுங்கு நகரத்தை நோக்கி நகர்கின்றார்கள். அப்படி என்னால் எங்களது எதிர்காலம் நாங்க நாளைக்கு எங்களை மாற்றுவார்கள், எங்களை கல்வியை மாற்றுவார்கள் என்று நாங்கள் நீங்க எல்லாரும் நினைச்சுக் கொண்டிருக்கிறோம். தோட்ட தொழிலாளிய தலைவிதியை மாற்றமைக்கின்ற இளம் பரம்பரைகள் இன்னைக்கு படித்து முன்னுக்கு வாராங்க சொல்லி நம்ம எல்லாம் நடத்திக் கொண்டிருக்கிறோமே. அப்படி நம்ம எல்லாருமே நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு கல்வி ரீதியாக மிகவும் தூண்டப்பட்டவர்கள் வேறு யாரும் என்ற நம்பலாம். இன்றைக்கு சுகாதார ரீதியாக தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக மந்த போக்குனத்தால சாகின்றவர்கள், இரட்டு சோதையாலும் ஈடுக்கப்பட்டிருக்கின்றவர்கள், அஞ்சாக்கலுக்கு குறைவான பிள்ளைகள் எங்கு பிறக்குது தோட்ட தொழிலாளர் மத்தியில, இரட்டு சோதையால கூடுதலான கர்ப்பிணி தாய்மார்கள் எங்கு இருக்கின்றார்கள் தோட்ட தொழிலாளர் மத்தியில, பிறக்கும் பொழுதே இறக்கின்ற பிள்ளைகள் எங்களா இருக்கு வேற எங்கும் இல்ல இந்த மலைகட்டினர், பிறக்கின்ற பொழுதே இறக்கின்ற தாய்மார்கள் எங்க இருக்கின்றார்கள் வேறு எங்கும் அல்ல எங்களது மலைகத்தில் தோட்ட புறங்கல்ல. அப்படியானால் சுகாதார ரீதியாக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் கேட்டா வேறு யாரும் அல்ல நாங்களா. 148% பெண்கள் இரத்த சோதையால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார். கர்ப்பமாக இருக்கின்ற பெண்கள் 148% தோட்ட தொழிலாளர்களுடைய பெண்கள் இரத்த சோகையால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏதாவது இரத்த சோகையால் பீடிக்கப்பட்டிருக்கோம் கேட்டா வேற எதுவுமில்ல, எங்களுக்கு 20% போதாது சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு 20% கிடைக்கிறது கேட்டா வேற எதுவுமில்ல. இன்றைக்கு நீங்க தேடி பார்த்தாலும் கூட தேங்காய் போடாது சோடா மாத்திரம் போட்ட ரொட்டி சாப்பிடுறது யாரு? நாங்களா இருக்கோம். காலையில 9 மணிக்கு காட்டு தண்ணி மாத்திரை கடை 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 கடன் குடிச்சு போட்டு வேலை செய்யறது யாரு? வேறு யாரும் இல்ல நம்மளாத்தா இருக்கும். தாங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்க முடியாம வடிக்க கஞ்ச குடிக்கின்றவர்கள் வேறு யாரும் அல்ல, காட்ட தண்ணிக்கும் சீனி கொஞ்சம் போட்டு கொடுக்கின்றவர்கள் வேறு யாரும் அல்ல. மலையகத்துல நம்பலா இல்லையான்னு சொல்லி நம்ம மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்களே, குளிர்காலத்தில் நாங்கள் சாப்பி கொண்ட போட்டி படுத்திருக்கிறோமா இல்லையான்னு நம்ம மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்களே. அப்படி சொன்ன இந்த கஷ்டம் வேதனை என்பது இந்த தொண்டமானுக்கு விளங்குமான்னு தேடி பார்த்தீங்களா? அல்லது இந்த செந்திலுக்கு விளங்குமான்னு தேடி பார்த்தீங்களா? அல்லது அவங்களோட குடும்பம் மானே மச்சா மகன் கொண்டு வாரங்களை இவங்களுக்கு இவங்கள கஷ்டம் பசி பத்னி வேதனை புரியுமான் நம்ம எல்லாருமே தேடி பார்த்தோம்னா தேடி பார்க்க. அது மாற்றமல்ல, இன்றைக்கு நீ சொல்றாங்க இலங்கை என்பது உலகத்தில் 2வது புனிதான நாடு.
சாராயம் கூடுதலா குடிக்கிறது யாரு? வேறு யாரு? அது செகண்ட் பிரைஸ் இருக்கிற நமக்கு, வேறு யாருக்கும். அந்த செகண்ட் பிரைஸ் நமக்கு இருக்கின்ற பொழுது இலங்கை என்பது உலகத்தில் இரண்டாவது குடிகார நாடு. அந்த குடிகார நாட்டில் கூடுதலான பாலங்களா இருக்கும் தேடி பார்த்தா இலங்கை நுவர்லியா மாவட்டம் சொல்றாங்க. நுவர்லியா மாவட்டத்தில் கூடுதலான தோட்ட தொழிலாளி சொல்றாங்க. தோட்ட தொழிலாளியை தேடி பாருங்க, அந்த புள்ளா காம்பரா பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா, பாடசால பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா, நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா, நல்ல தளப்பாடங்கள் இருக்கா, வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறான்னு தேடி பாருங்க. இல்ல 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 இல்ல. ஆனா பின்னாடி பாருங்க, தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை பார மாத்திரம் திறந்து போட்டு வாங்க முத்துலிங்க வாங்க முத்தையா குடி குடி குடின்னு சொல்லி எங்களை குடியை கெடுத்து விட்டுருக்கிறாங்க. எங்களை இந்த சுடுகார பாலியலாக மாத்தினது யார் நம்ம தேடி பார்த்தோம்? இந்த நோசினியா மாவட்டத்தில இருந்து இந்த இந்த பதுல மாவட்டத்தில் இருக்கின்ற பார் கொண்ட காரியங்கள் வேறு யாரும் இல்லையா? இந்த அரசியல்வாதி, இந்த அரசியல்வாதிகள் தான் எங்களை இந்த பார்களை போட்டு தோட்ட தொழிலாளி கொடுத்தி கொடுத்தி குட்டு செய்கிறா போனாத்தான் தன்னை பத்தி சிந்திக்க மாட்டான், தனது குடும்பத்தை பத்தி சிந்திக்க மாட்டான், தனது எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க மாட்டான், தனது தின்மைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க மாட்டான். அப்படி சிந்திக்காத ஜடங்களாக இவர்களா இருக்காங்களா இருந்தாத்தான் தாங்கள் போடுகின்ற காலத்துக்கு ஏற்ப ஆடுவார்கள். தாசல் போடுகின்ற காலத்துக்கு ஏற்ப ஆளுமாயிருந்தா தோட்ட தொழிலாளி நல்லா குடிக்கணும், குடிச்சு 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 இவன் குட்டி செவரா போகணும்னு சொல்லியிருக்கிறார். பார்க்கும் காசல் வேறு யாரும் அல்ல, எல்லாமே அரசியல் பார்க்கும். அப்படியானால் எங்கட வாழ்க்கை நாசமாக்கிறது யார்? இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்கள் மத்திய 183% மாணவர்கள் குடிக்கப்படுகி இருக்கிறாங்க. எங்கள் அன்னைமார் மாமைமார் மச்சாமார் வந்து எல்லாமே குடிகாரமாக மாறியிருக்கிறாங்க. மது அரக்கன் கையில் மூலம் வளையதும் சித்தி தவிக்குது. அப்படியாந்தா இந்த மது அரக்கன் கையில் ஒப்படைத்த பாவிகள் யாரும் தேடி பார்த்தா வேறு யாரும் அல்ல, இந்த அரசியல்வாதிகள், இந்த பாரிசுத்தனமான அரசியல்வாதிகள். அப்ப இந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து தாங்கள் அரசியல் இருப்பதற்காக வேண்டி தாங்கள் எல்லாம் பார்லிமெண்ட் இருக்கின்ற பொழுது தாங்கள மகன்மார் மாமன்மார் மச்சாமார கொண்டு வந்து இந்த மாகாண சபையுள்ளுக்கு அமைச்சு பதவிகள் அந்த பதவி இந்த பதவி எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நடத்திக்கொண்டிருக்கிறார். அப்படியா இருந்தா இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் என்பது வேறு எதுவுமல்ல. இன்னைக்கு கொழும்புல தேடிப்பாங்க, கொழும்புல கூடுதலாக முட்டை தூக்குறதா, எங்க தம்பிமார் தங்கச்சிமார் கூடுதலா கொழும்புல வேலை செய்யறாங்க, கொழும்புல சுமாரானு ஊருக்கு வாரானு வந்து கைக்கு அம்மா கையில் ஒரு 500 ரூபாய் காத்து கொடுத்து போட்டு, அப்பா கையில் ஒரு 100 ரூபாய் காத்து கொடுத்து போட்டு, அப்பா அம்மா என்ன செய்யறது நீ முட்டையில சமைக்க போகுது, அப்பா இந்த அப்பா 4 வருஷம் வேற வேற இது 4 வருஷம் நீங்க எல்லாம் வேற வேற தண்ணி எல்லாம் பாவிச்சீங்க பரவாயில்லை, இன்றைக்கு நல்ல தண்ணி பாவிப்பிய பாட்டு பூசா காத்து கொடுத்து எங்கடாப்பா இந்த அப்பா 100-200 ரூபாய் காத்து வச்சுக்கிட்டு பாக்குறேன், என்னடா எனக்கு 200 ரூபாய் காத்து கொடுத்துட்டு நல்ல தண்ணி அப்படின்னு சொல்றான், நல்ல தண்ணி 60 ரூபாய் தேடி பார்த்தா வேற இல்ல 960 ரூபாய் முடியுமா வாங்கறதுக்கு முடியாது. அப்படியா என்ன தெரியுங்க, அப்ப இந்த பணிய பண்ணத்துக்கு இறங்குறாரு, சுண்டா கத்திப்போ சாராயமோ அல்லது கண்ணையை குடிச்சாச்சு, ரெண்டு காலில் போற அப்பா இந்த 4 காலில் வராது. இதுதான் எங்கட வாழ்க்கையா. ஆனா இந்த கொழும்பு அசத்து நீங்க தேடி பாக்கணும், குடும்பம் 4 வருஷத்துக்கு திரும்ப 5 வருஷத்துக்கு திரும்ப 3 வருஷத்துக்கு திரும்ப இதெல்லாம் கூடுதலாக மூட்டை தூக்குறதுல இருந்து கரசு செல்றதுல இருந்து நாட்டால் வேலை செய்யறதுல இருந்து தேசி கடையில தேசி நடிக்கிறது இருந்து சமைக்கிறது தட்டி முட்டி கழுகுறதுல இருந்து அங்க இருக்கின்ற பெரிய பணக்காரண்ட வீட்டுல வந்த அத்தக்குடி ஆட்டம் அடிமைகள் ஆட்டம் வேலை செய்யறதுல இருந்து செய்யறவையாரு கேட்டதில்லையா? அந்த நம்ம பசங்கள் ஆட்டம் இன்றைக்கு கொழும்புல இருக்கின்ற ஜனகாரங்களும் உடைய வீட்டு ஒரு வேலைக்காரன் தேவ வேலைக்காரி தேவன் சொல்லுவாங்க. அந்த வேலைப்பாருங்க வேலைப்பாருங்க தோட்டத்து கையலா இருந்தா பிள்ளையா இருந்தா ரொம்பவும் நல்லவன் சொல்லுவாங்க. அப்படியா என்ன நினைத்துக் கொண்டிருக்காங்க, தோட்ட தொழிலாளி என்பது உழைக்கிறதுக்கு மாத்திரம் பிறந்திருக்கின்ற ஜடங்கள் என்று சொல்லி நடத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்ட பேர் இதுமல்ல, நம்மள வாழ்க்கை எல்லா அவர்களையும் நாசமாக்கியிருக்கிறாங்க, எல்லா வருஷையும் குற்றமாக்கியிருக்கிறாங்க. ஆனா எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குட்டுக்கதராக்க முடியாது, எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க முடியாது, எங்கட பிள்ளைகள் நாளைக்கு குடிகாரர்களாக மாற்ற முடியாது, எங்கட பிள்ளைகள் வந்து இந்த துண்டமான இந்த வேளாண்மையிலிருந்து இவனுங்கள் போடுகின்ற காலத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற பாவித்தனமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஏன் இந்த துண்டமான் அவர்கள் இன்றைக்கு
இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்காரன் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு என்ன செய்ய போறாங்க, மீண்டும் தோட்ட தொழிலாளா தேர்தல் வருமே, தேர்தல் வந்த பிறகு இந்த கருவு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க, என்ன அரசியல் ரீதியாக கப்பம் கொடுக்கிறாங்க, கப்பம் என்ன கடந்த காலத்தில் பாருங்க கோடிக்கணக்கான ரூபாய் இந்த உவா மாகாண சபைக்காக கடந்த 35 வருஷமா இந்த மாகாண சபை இருக்கிட்டாங்க, 35 வருஷமா செய்யாத வேலையா இந்த இப்ப வந்து தடால் புதார் என்று செய்யறாங்க. ஏன் வேற எதுவும் அல்ல, வேற எதுவும் இங்க தோட்ட தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது வேற எதுமல்ல. இந்த பாருங்க கடந்த முறை தென் மாகாணத்திலையும் மேல் மாகாணத்திலையும் தேர்தல் நடந்த மாகாணத்தலை தேர்தல், அந்த மாகாண தேர்தல் மைந்த ராஜபக்சாவுக்கு, அதாவது மைந்த ராஜபக்சாவே நீ மரண குடியை நோக்கி நகரு, இனி நீ இதனால் வரைக்கும் இந்த குடும்பத்தை நடத்தினது போதும், எங்களை வாட்டி வதக்கினது போதும், இனி நாங்கள் ஏதாவது தயார் இல்லை என்று அங்குள்ள மக்கள் ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். அதன் முகமாக மைந்தராஜ பக்தாவின் ஏழு முகத்தில் இருந்த மைந்தராஜ பக்தாவை இறங்கு முகத்தை நோக்கி நல்லி தள்ளியிருக்கிறார். இனிமேல் மைந்தராஜ பக்தர் இறங்கு முகம், அதனால வேண்டி அந்த தேர்தல் செய்தி சொல்வதை நான் கேட்க வேண்டும் இல்ல, இனி மைந்தராஜ பக்தாவுக்கு இனி இறுதி காலம் தயாராகும். அதனால இந்த மைந்தராஜ பக்தர் பார்க்கிறார் இந்த ஒரு தேர்தல் எப்படியாவது முஸ்லிம்களுடைய ஓட்டு கிடைக்காது தனக்கே சிவம், சிங்கள மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டு கிடைக்க போறதுல அதுவும் சிவம், ஆனா பாக்குறார் இந்தாப்பா தோட்ட தொழிலாளி இருக்கிறா, இந்தாப்பா சென்னையில் இருக்கிறான், தொண்டமான் இருக்கிறான், இவனுக்கு எல்லாருமே சேர்ந்து கொண்டு இந்தாப்பா திதாம்பரம் வாராரு, இந்த பாருங்க சுரேஷ் வடிவேல் வாராரு, இவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகளை எப்படியாவது எடுத்து ஒரு பதவின் அடிப்படைக்கு மறந்துறாங்க, 1,00,000 சாராயம் தயாராக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கிறதுக்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒப்புறக்கு, அப்படியெல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க எதுவும்ல, தோட்ட தொழிலாளர் கடைசி நேரத்தில் காபோசு சாராயத்தை கொடுத்தாக்கும், காபோசு சாராயத்தை எடுத்தினா போதும் இவண்ட வாக்குகள் எல்லாம் செய்ய தெட்டுக் கொள்ளலாம் சொல்லி இந்த தொண்டமான நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடிவேல் போன்றவர்கள் திகாந்தரம் போன்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் குடிகாரனாக மாற்றி எவ்வாறு சாராயத்தை ஊசி கசிப்பை ஊசி கசிப்புக்கு சாராயத்திற்காக வேண்டி ஓட்டு போடுகின்ற ஜனங்கள் அப்படின்னு தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால வேண்டி இந்த தொண்டமான போன்றவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், இந்த தேவையில் நாங்கள் சொல்றோம், ஏவிபி இந்த அரசியலுக்கு ஓடுகின்ற கட்சி அல்ல, நாட்டில் மக்களை காட்டி கொடுக்கின்ற கட்சி அல்ல, யாருக்கும் பயந்து அஞ்சு நடுங்கி ஓடுகின்ற கட்சி அல்ல, இந்த நாட்டில் தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டில் நசுக்கப்பட்ட மக்கள் என்பது உண்மை. அது மாற்றம் நானும் இந்த தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன், இன்னும் எங்கள் அண்ணா அப்பா இந்த லயத்தில் தான் வாழ்கின்றார்கள், அப்படியானால் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக இவர்களை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு சுத்தமான உரிமை இருக்கின்றது. அதனால வேண்டி யார் எது சொன்னாலும் எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் கூட தோற்ற தொழிலாளர்களுக்கு எதிராக நிகழ்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தோற்ற தொழிலாளர்களின் பால் குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகும். அதனால வேண்டி இந்த சுண்டமான் போன்றவர்கள் இந்த ராஜபக்சாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இம்முறை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாமே இழுத்தவாயான்கள், தோட்ட தொழிலாளர்கள் இன்னமும் கொண்ட கட்டினவர்கள், அதனால வேண்டி இவன் வந்து இவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு முடியாது, இவனை பற்றி சிந்திப்பதற்கான ஆற்றல் இவனுக்கு கிடையாது, இவர்கள் இல்லாமல் ஜடங்கள், அதனால வேண்டி கடைசி நேரத்தில் சாராய வீட்டில் உத்தியாவது ஓட்டுக்களை வாங்கலாண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக வந்து 1,00,000 பேர்கள் சாராயம் ரெடியாக இருக்குது என்று சொல்றாங்க. நாளைக்கு நாடு இருந்தால் வீடியோ காட்டினாலும் காட்டுவாங்க பாருங்க, தெரியும் யார் கொண்டு வந்திருக்கிறது, வேறு யாரும் அல்ல நம்மள பரப்பு கொண்டோடு அண்ணாச்சா ரெடியாகி கொண்டிருக்காங்க. தோட்ட தொழிலாளிகிட்ட வந்து உண்மையை பேசி கொள்கையை பேசி தோட்ட
தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து மக்களிடம் இருந்து வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு வாக்கற்ற அரசியல்வாதிகள், வாக்கற்ற தொண்டமான் போன்றவர்கள். அதனால வேண்டி இவர்களுடைய சித்தி விளையாட்டுகளை கண்டு நாங்கள் தொடர்ந்து ஏமாறுவதா? இல்லை. மறுபுறத்தில் யார் இருக்கிறார்? உதாசி இந்த பக்கம் தொண்டமான் இருக்கிறாரே, மறுபக்கம் யாருக்கான்னு கேட்ட பேர் யாரும் இல்லை. இந்த பாருங்க, ரணில் விக்ரம் சிங்கா இருக்கிறார். ரணில் விக்ரம சிங்கா என்ன சொல்றாரு? அடே, நான் தான் தோட்ட தொழிலாளருடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்றான். நம்மட ஆத்மன் பழகியோ பழக்கமோ தெரிஞ்சோ தெரியாமல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடந்த 64 வருடங்களாக கூடுதலாக யாருக்கெல்லாம் வாக்களித்திருக்கோம்னு கேட்ட பேர் இந்தியம் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி. இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் அவசர காலகட்டத்தை கொண்டு வந்தது யாரு? 79 பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? 1977 ரத்தபுரம் பலங்கர தெல்மதுரம் போன்ற பிரதேசங்களில் கலவரங்களை தூண்டி என் தோட்ட தொழிலாளர்களுடைய நாய்க்குட்டியில இருந்து ஆட்டுக்குட்டியில இருந்து எல்லாத்தையும் திருடின பாவிகள் யாருன்னு தேடி பாருங்க. அன்றைய ஆட்சியாளர்கள் அன்றைய இந்த ரணில் விக்ரமசிங்காவின் ஐக்கிய தேசிய கட்சி 1981 யாழ்ப்பாணத்துக்கு போட்டு யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொழுப்பின பாவிகள் யார்? இந்த ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்காவது கட்சி. 1983 ஜூலை இனப்பலவத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதும் தீ வைத்து நாட்டில் தமிழ் பெண்களை மானப்பூத படுத்தின பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் பேர் யார் மன்ன? இந்த ஐக்கிய தேசிய கட்சி. அப்படிதான் இந்த நாட்டில் தோட்ட தொழிலாளர்களுக்கு பெரிய அநீதி இழைத்தவர்கள் பேர் யார் மன்ன? இந்த ஐக்கிய தேசிய கட்சி, இந்த ரணில் விக்ரமசிங்காவது கட்சி. அப்படியா இருந்தா நம்ம என்ன நினைச்சு கொண்டிருக்கோம்? நாங்கள் இந்த முறைக்கு யானைக்கு வாக்களிச்சு தயாரா? இன்னும் ஐக்கிய தேசிய கட்சி யார் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? இன்றைக்கு நீங்க எல்லாரும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த மைந்தராஜ பக்ஷாவுக்கும் மடியில தவறுகின்ற ஏ இந்த பிரதேசம் சொன்னது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரன் நான் தாண்டா இயல்புக்காரன் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. லொக்கு பாண்டாரணம் எங்க இருக்கிறான்றைக்கு இந்த மைந்த ராஜ பக்ஷம் விட்டு காலடியில் அந்த பக்கம் தான் நான் தாண்டா பனி காட்சி யானை அப்படின்னு சொன்னார் யார்? லக்ஷ்மண் தலைவர் இன்னைக்கு எங்க இருக்கிறான்னு கேட்டா வேற எங்கேயும் இல்லை. பாருங்க மைந்த ராஜ பக்ஷம் நாடு முழுவதும் தேடி பார்த்தீங்க. அப்படித்தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற 67 எம்பி மார் எங்களா இருக்கான்னு கேட்டா இயற்கையில ஒட்டுக்களை வாங்கி கொண்டு போயிட்டு 67 பேர் எங்களா இருக்கான்னு கேட்டா வேற எங்கேயும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் இன்றைக்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிங்கிறது ரெண்டல்ல ரெண்டு ஒன்று ஒரே குட்டையில ஊர்ந்த மட்டை. அதனால வேண்டிய இலங்கையில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள், இலங்கையில் இங்கு இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் சிந்திக்க வேண்டும். வேறு எதுவுமல்ல, தங்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி யாரிடா? தங்கள உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் யார்? வேறு யாரும் இல்லை. நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும், இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி மக்கள் விடுதலை முன்னணி மாற்றம். ஜேவிபி மாற்றமே மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சியாக மாறி அதனால வேண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள், துருடப்படுகின்ற மக்கள், விசேடமாக தோட்ட தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி யாரை கட்டிப்ப கொண்டு வரவனா? அல்லது இந்த ரோட்டு போடுறானுங்க, இந்த கொங்கிரீட் போடுறானுங்க, இந்த லைட்டிங் போடுறானுங்க, இந்த ஊருக்கு போலை கொடுக்குறானுங்க, இந்த பாருங்க கோயிலுக்கு அடிக்கல் மாட்டுறானுங்க. நம்ம நெடுங்கன்றது எல்லாம் அவன் பாட்டை எடுத்து சொத்தன்ட்டு அவன் பாட்டை எடுத்து சொத்தார்னா பரவாயில்ல, இந்த ஆரம்பத்தோட பாட்டை எடுத்து சொத்தார்னா பரவாயில்ல. வேறு யாருக்கும் அல்லையா, உங்களை சொத்து இந்த மலையா வைஷ்ணா பனியா குளிரா என்று பாராது உழைத்து அதன் மூலமாக அந்த நாட்டுக்கான வருமானத்தை தேடி கொடுக்குறீங்க. அந்த வருமானத்தை தேடி கொடுக்கின்ற பொழுது அந்த வருமானத்துல போயிட்டு நீங்க இந்த பாருங்க 500 கிராம் பருப்பு வாங்குறீங்க கடையில், அந்த பருப்பு 500 கிராமுக்கும் 15 ரூபாய் வரி.
பரிசுக்கு வரும், மாவுக்கு வரும், சீனிக்கு வரும், பருப்புக்கு வரும், பெட்ரோலுக்கா டீசலுக்கா மண்ணெண்ணைக்கா மருத்துவ தேடி பார்த்தா பால் மாவுக்கா உடுக்கின்ற கொத்தவர்களுக்கும் கூட வாரி அளவிடுகின்ற அரசாங்கம் சொன்ன வேற என்று இந்த ராஜபக்சாவுக்கு அரசாங்கம். அப்படி நாட்டுக்கு கிடைக்கின்ற பிரதானமான வருமானம் என்னன்னு கேட்டால் வருகையின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம். அப்ப அந்த வருமானத்தை தேடி கொடுக்கின்றவர்கள் யாரும் கேட்டால் வேறு யாரும் நம்ப அப்படியா நம்ம உழைச்சி கொடுத்து இந்த அந்த காசலத்தான் இந்த அமைச்சர் நாய் குட்டிக்கு நாட்டுக்கு சாப்பாடு நமக்கு தெரியும். அமைச்சர்மார்கள் சம்பளம் தெரியல. நான் பார்லிமெண்ட் இருக்கின்ற பொழுது நான் வந்து பிரதி குழுக்களின் தலைச்சாளர் அறிவு இருக்கின்ற பொழுது எனக்கு பேசிக் சேலரி அடிப்படை சம்பளம் வந்து 65,000 ரூபாய். எல்லா கொடுக்கணும்னா தேடி பார்த்து சொன்னா 150,000 ரூபாய் மாசத்துல. தென்னால் பார்லிமெண்ட் மாசத்துல 8 நாள் பார்லிமெண்ட் எத்தனை தடவை போகணும் போனாலும் சரி போகாட்டின் போறவனுக்கு எவ்வளவு சம்பளம் போறவனுக்கு ஒரு சிட்டிங்க்கு 500 ரூபாய். சாப்பாடு எப்படி காலையில இறைச்சா மீனா முட்டையா கோழியா குழம்பா எல்லாம் வச்சிருப்பாங்க. சாப்பிட்டு வெளியே வந்து எவ்வளோ 6 ரூபாய்க்கு 6 ரூபாய் 6 ரூபாய்க்கு சாப்பாடு பகலுக்கு போக இருந்தா கோழியா முட்டையா அதுவா இருக்கும் எல்லாம் இருக்கும். பாலா 15,000 எல்லாம் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்து எவ்வளோ இருக்கும் 15 வருஷம். காலையில போனோம் டீ குடிப்பானுங்க சாப்பிடுவாங்க 9 மணிக்கு கஞ்சி குடிப்பானுங்க பிறகு பகல் சாப்பாடு பிறகு 3 மணிக்கு மறுபடியும் சாப்பிடுறதா வேலை. அப்ப 1,500 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு பெருமதியான சாப்பாடு ஒரு சாதாரண பாராளுமன்றத்துக்கு வந்து உறுப்பினர் அறவிடுகின்றது வந்து கால சாப்பாட்டுக்கு 6 ரூபாயும் பகல் சாப்பாடு 15 ரூபாய். அப்ப இந்த மாசமான தொகை அப்ப எனக்கு எடுத்துக்கொண்ட 65,000 ரூபாய் பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு சம்பளம் 58,500 ரூபாய். அப்படி 58,500 ரூபாய் சம்பளத்தை மாகாண சபை உறுப்பினருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்டா இந்த 58,000 ரூபாயிலிருந்து 60 சம்பளம் தான் இந்த மாகாண சபை உறுப்பினர் கிடைக்கும். அப்ப என்ன 28,000 ரூபாய் சம்பளம். அப்ப இன்றைக்கு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சை தொண்டமான இருக்கிறான் தான் இது அடிக்கிறதா நான் இந்த மாதம் பதில மாவட்டம் முழுவதும் கொட்டவாடிச்சிருக்கிறான் கலந்தர் மாதிரி வச்சிருக்கிறான் பத்திரிகையில விளம்பரம் போடுறாங்க கோவை தடைகள் செலவழிச்சிருக்கிறான். ஒரு நாளைக்கு வீரகத்தில் தேர்தல் பேப்பர்ல பார்த்து சொன்ன 39,000 மேல விளம்பரத்துக்கு மாட்டோம் 60 நாள் 70 நாளைக்கு புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தேடி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க தேர்தல் முடிகிறதுக்கு முன்னுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. ஏன் அப்ப இவன் மைண்ட் இந்த செஞ்சு தொண்டமான் வாழ்நாள் முழுவதும் மாகாண சபை உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த சந்தி சம்பாதிக்க அப்படியே எதுக்காக செலவழிக்கிறாங்க வேற எதுவும் கொள்ளையடிக்கிறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி உங்களை எவ்வாறாவது உங்களோட வாக்குகளை சூறையாடணும். அந்த சூறையாடுறதுக்காக வேண்டி கோடிக்கணக்கில் பாக்குகளை இரையாக்கி அந்த காசுங்கிறது மறந்துடக்கூடாது. கொங்கிரீடு போடுறானே அதான் கொங்கிரீடு போட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் வேற யாரும் அல்ல நம்ம காசு நம்ம வரி அந்த வரிசின் மூலமாக அறவிடுகின்ற பணம் பணம் அவன் பாட்டை அப்பேண்ட மாமண்ட பாசா இருந்தா பரவாயில்லை அவர்தான் எங்கட சொத்துக்கள் தான் சூறையா இருக்கிறது. அவ்வாறு சூறா இருக்கின்ற பொருள் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய ஜம்பவான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு நமக்கு எவ்வளவு செலவு 450 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா சம்பளம் இல்லாட்டி இல்ல மைந்தராஜ பக்தர்கள் 2016 ஆம் ஆண்டு மைந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு 856 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க வரவு செலவு திட்டம். அவன் சொந்த செலவுக்கு அவன் வீட்டின் நாய்க்குட்டியில பராமரிக்கிறது சாப்பிடுறதுலேருந்து ஜொலி பண்றதுலேருந்து இதுக்காக வேண்டி ஒரு வருடத்துக்கான செலவு 856 கோடி ரூபாய். இதை ஒரு நாளைக்கு சேவல் கேட்டா 734 லட்சம் ரூபாய் 2,34,00,000 ரூபாய். ஒரு மனுஷியாளர்கள் எவ்வளவு சேவல் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 1,70,000 ரூபாய்
70,000 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு செலவு கேட்டா மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 16,235 ரூபாய் செலவு மஹிந்த ராஜபக்சாவுக்கு. அப்படியாக இருந்தா இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள் வேலைக்கு பூணாக்கணும் ஐயா எங்களுக்கு 450 ரூபாய் தப்பு. மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான தொகுப்புகள் அனுபவிக்கின்ற பொழுது மறுபுறத்தில் பேரி பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச ஒரு மகன் ஒரு பேசுறா பாருங்க அவன் பேர் தப்பாக்கிய பெருமதி எவ்வளவு கேட்டீங்களா ஐயா தேடி பாருங்க 150,000 ரூபாய் பெருமதியான தப்பாட்ட போடுறத வேறு யாரும் அல்ல ராஜபக்சாவுக்கு மகன். முடியுமா தான் வழக்கு போடுகிறான்னு நான் அப்போ இந்த பிள்ளைகள் டிசம்பர் மாதம் ஆகிற பிறகு இந்த அப்பாவு பாடசாலைக்கு நம்ம பிள்ளைகள் அனுப்பும் பாடசாலைய பிள்ளைகள் அனுப்புகின்ற பொழுது நம்ம சப்பாத்து வாங்கறதுக்கு என்ன பாடுக்கும் ஒரு ஸ்கூல் பேக் வாங்கறதுக்கு நம்ம என்ன கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு உடுப்புடவைகள் வாங்கறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம் அது மாத்திரம்ல பாடசாலையில கிடைச்ச துணிக்குள்ள கட்டி கொடுக்கிறதுக்கு கஷ்ட துணியை எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஐயா இவ்வாறான கஷ்டப்படுகின்ற பொழுது இந்த ராஜபக்சாவுக்கு மகிழ்ந்த சப்பாத்தி லூமி விடோங்கிற சப்பாத்தி பிரான்சிலிருந்து கொண்டு வர சப்பாத்தினுடைய பெருமதி எவ்வளவு கேட்டா 150,000 ரூபாய் சப்பாத்தினுடைய பேர். அப்படி சொன்னால் இந்த நாட்டில் யாருடைய சொத்தீடு மஹிந்த ராஜபக்சத்து பாட்டைக்கு சொத்தா இருந்தா பரவாயில்லைங்க நம்ம இது தேசிய அமல்ல இந்த நாட்டு மக்களுடைய சொத்து மக்களுடைய வழி எங்களுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் இந்த ராஜபக்சாக்கள் என்ன செய்கின்றார்கள் விஸ்கி பிராண்டி சொல்லி கொடுத்து எங்களுடைய இரத்தத்தை எங்களுடைய உதயத்தை ஒவ்வொரு நாளும் உறிஞ்சிக் கொண்டிருக்கின்ற அட்டைகளாக மாறியிருக்கின்றார்கள். அதனால வேண்டே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் நாங்க இது சம்பந்தமாக நல்ல முறையில் உணர வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. கடந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த பிரதேசத்துல என்ன செஞ்சானுங்க தேர்தல் வந்த பிறகு கோடி குஞ்சு கொடுத்தானுங்க எத்தனை பேருக்கு கோடி குஞ்சு கொடுத்தாங்க தகவல் கொடுத்தானுங்க தகவலத்துக்காக வேண்டிய நம்ம டாக்டர் போய் போல நிற்கிறாங்க. ஏன் இந்த ஊகா மாகாணங்கிறது இலங்கையில கூடுதலாக வறுமையை வாடுகின்ற மாகாணம் கூடுதலாக ஏழைகள் வாடுகின்ற மாகாணம் கூடுதலாக ஏழைகள் வாழ்கின்ற மாகாணத்துல கூடுதலான ஏழைகள் உறவையும் வாடுகின்றவர்கள் வேறு யாரும் அல்ல தோட்ட தொழிலாளர்கள். இந்த தோட்ட தொழிலாளர்கள் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது சகல வழிகளையும் உடனே மறுக்கப்பட்டவர்களாக இருக்கும். அதனால வேண்டும் கடந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் 100 கொஞ்சம் கோரிக்காரன் சொன்னாங்க எத்தனை கோடி சொல்லி கொடுத்துருக்காங்க தேடி பாருங்க ஐயா 10 கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க பத்து கோழி குஞ்சுகளுக்கு என்ன நடந்துச்சு அந்த கோழி குஞ்சுகள் சொல்லுக்கப்பட்ட காசுக்கு என்ன நடந்துச்சு இந்த ஆறுமுகம் வந்தா கேளுங்கள் ஐயா மறுபக்கம் இந்த பாதுகாப்பு கூட்டத்தில் இந்த தேர்தல் குண்டுக்காக வேண்டி ஆரத்தியர் நியமனம் வழங்க போறாங்க. அந்த ஆகிய நியமனம் என்பது மோசடி மிக்கதாகவும் அது மாத்திரமல்ல இலங்கையில தோட்ட தொழிலாளர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு பதிலாக அதை துணி நோண்டி புதைக்கின்ற நடவடிக்கையிலேயே இவர்கள் முன்னெடுக்கப் போகின்றார்கள். அதனால வேண்டி விஷேடமாக இந்த சர்ச்சையில வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்கள் தந்தைகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அன்பார்ந்த தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வேறு எதுமல்ல நாட்டின் நாசமாக்கிற நடவடிக்கைகளை எடுப்பது வேறு யாரும் அல்ல ராஜபக்சாவுக்கு அரசாங்கம் தான். அந்த ராஜபக்சாவுக்கு அரசாங்கம் என்பது மக்களை வதைக்கின்ற அரசாங்கம் மக்களுடைய பணத்தை சூறையாடுகின்ற அரசாங்கம் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம். அதனால வேண்டி இதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல நாட்டு 180 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 66 வருடங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த 66 வருடங்களாக இந்த நாட்டில் இருக்கின்ற சகல அரசியல்வாதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால வேண்டி இந்த நிர்மையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இருந்தா இந்த உவா மாகாண சபை தேர்தலை இலங்கையில் இருக்கின்ற உவா மாகாணத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும்.
இந்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஏழாவது குடும்பங்கள் வந்து கொண்டிருக்குது, ராஜபக்சாக்கள் குடும்பங்கள் வந்து கொண்டிருக்குது, ஆறுமுகத்துடைய குடும்பங்கள், திகாம்பரண்ட குடும்பங்கள் தாபோஷமாகி கொண்டிருக்கின்றதை தவிர எங்கட குடும்பம் இவனுக்குதாகலமாக நம்ம எல்லாருமே வாக்களித்து 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 இவன் எல்லாருமே தேர்ந்து எங்கட வாய்க்கு வாக்களித்து போட்டிருக்காங்க, எங்கட வாய்க்கு வாக்களித்து போட்டு விட்டு எங்கட வாழ்க்கையை குடித வேண்டி புதைச்சிருக்கிறாங்க, நாசமாக்கியிருக்காங்க. அதனால வேண்டி தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்கு வாக்களிக்கமாக இருந்தா இந்த ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது சிறங்கா சுதந்திர கட்சியோ அல்லது ராஜபக்சாவோ ரணில் ராஜபக்சாவுக்கு நம்ம வாக்களிக்கமாக இருந்தா வேற எதுமல்ல நடைபெறப் போகுது. நாளைக்கு நம்மட கையாள மன்னவாரி நம்மட பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு தமிழ் பிள்ளைகளுடைய தலையில போடுறதுக்கு சமன், அதனால வேண்டி நம்மள வாழ்க்கையில நாசமா போறது உண்மைத்தான், நாசமா போனாலும் பரவாயில்லை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க கூடாது, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அதனாலே நீங்க கேட்கின்ற மக்களிடம் கேட்கணும், உங்களுக்கு அழகான உடம்பு இருக்கு, உடம்புக்கு தலை இருக்குது, தலைவனுக்கு சின்ன வேலை இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மூளைக்கு வேலை கொடுங்க, மூளையில சிந்திங்க, மூளைக்கு மூளையில சிந்திச்சு நல்ல முடிவு எடுக்கணும். அந்த மூலையில சிந்திச்சு என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம, உங்க கடந்த காலம் முழுவதும் நம்ம தேடி பார்க்கின்ற பொழுது வீட்டுக்கு புட்டுவோம் வேணுமா, சேர்த்து வாங்கணுமா, அரிசி வேணுமா, சாமான் வாங்கணுமா, எது வாசனம் செய்யும் நல்ல சாமானாவே நம்ம தேடி பார்த்திருக்கிறோமே, நல்ல சாமான்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், வேறு எதுமல்ல நம்மட மூளைக்கு வேலை கொடுத்து நம்மட தனிப்பட்ட தேவைகள் எல்லாத்திற்காக வேண்டி நம்ம நல்ல சாமான்களாக தெரிவு செஞ்சிருக்கோம். ஆனால் தேடிப்பாரு, பெட்டி கடைக்கு போனாலும் சரி அரிசி கடைக்கு போனாலும் சரி நல்ல சாமானாக வாங்கணும் அப்படிங்கிற நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு நான் தெரியும், எங்க அப்பா வாங்கி சொல்றோம் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு அப்பாட்டி கடைக்கு போறது இந்த வாயில போட்டு போவார, கடை கடன் கடிப்படுதான் கடிப்பட்டா காஞ்சி அரிசி இதனால போட்டு சொல்லி வாங்கிட்டு வர்றாரு. அம்மா அம்மா போறாங்க, அண்ணன் மாதிரி போறாங்க, என்ன பூத்து தேல் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் எது வாங்கினாலும் கூட நல்ல சாமானாக வாங்கணும் நினைக்கிறோம். எங்க அம்மா மாதிரி போறாங்க, இந்த பாரு அண்ணனுக்கு அண்ணியை பார்க்க போறாங்க, அண்ணியை பார்த்து போனோட பாக்குறேன், இந்த பாரு அடி பொம்பளை பிள்ளை இருக்கிறாளா, வெள்ளையா இருக்கிறாளா, கவனையா இருக்கிறாளா, வந்த வந்தா சுட்டிக்கார போகல, வந்த மா எல்லாம் வேலை செய்வாளா, எல்லாருக்கும் தேடி பார்த்து போட்டு வீட்டுல உங்க அம்மா சொல்லுவாங்க, டே தம்பி பையனே இந்த பாடுற அண்ணனுக்கு ஒரு அண்ணியை பார்க்க போனண்டா, புள்ள வந்து தங்கமான புள்ளட அவளை தாண்டா கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஏன்னு நான் சொல்றேன்னு கேட்டா ஐயா, வேற எதுவும் இல்ல, அவன் அம்மா வாரி சாப்பிட்டு அம்மா வாரி கொஞ்சம் குடிக்க மாதிரிக்கிறான், அப்பன் நல்ல மனுஷன்டா, அது மாத்திரம் அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் அண்ணியை பத்தி விசாரிச்சு பார்த்தேன்டா, அண்ணி புள்ள தங்கமான புள்ளையாண்டா, அதனால வந்து அவளை தாண்டா கொண்டு வரணும் அண்ணனுக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாங்க, வேறு இதுல எங்க அண்ணனுக்கு ஒரு அண்ணியை காக்க போகின்ற பொழுது எங்களுக்கு ஆனா தெரியாது, எங்க அம்மா ஆனா சரியா எங்க பாட்டி கூட என்ன செய்யறாங்க, தங்களை மூளைக்கு வேலை கொடுத்து மூளையில சிந்திச்சு தங்களை குடும்பத்துக்கு நல்ல பிள்ளையாக கொண்டு வரணும், நல்ல மருமகளாக கொண்டு வரணும் சொல்லி மூளைக்கு வேலை கொடுத்து நல்ல பிள்ளையா கொண்டு வந்தாங்க. அப்படியா என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்கு நல்லவர்களாக தெரிவு செஞ்சிருக்கிறோமே, ஆனா நம்மளுக்கு அளவிலே தீர்மானிக்கின்ற நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகின்ற பொழுதே இந்த கொண்டமான் வாரான் அவன் வாரான் இவன் வாரான் சொல்லிக் கொண்டு அவனுக்கு பின்னுக்காலந்தா பெஜர வந்துருச்சு, ஐயா வந்துட்டார், மாயா வந்துட்டான்ட்டு அவனுக்கு பின்னுக்கால ஓடணுமே தவிர, வாரானே தொண்டமகன் வந்தானே அல்லது அவன் வந்தானே அவன் வந்தான் இவன் வந்தா 66 வருஷங்களாக வந்தானே, வந்தது பிரச்சனை நம்ம போய் தேடி பார்த்த மாதிரி இவெல்லாம் வந்த பிறகு எங்க பிரச்சனை பேசுவார்களா தெரியுமா, தோட்ட தெரியுமா யார் எதிர்ந்து தெரிகிறார்களுக்கு அல்லது எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்களா, இதை படிச்சவனா படிச்சாதவனா அல்லது கொலகாரனா கொள்ளக்காரனா கசிப்புக்காரனா கஞ்சாக்காரனா கொடுத்தாருனாட்டு நம்ம தேடி பார்த்தனா இல்லை ஐயா, தேடி பார்க்க இல்லை, தேடி பார்க்காததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எல்லாருமே குண்டு காரை கொலக்காரை கொள்ளக்காரை இந்த நாட்டை நாசமாக்குகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். அதனால வேண்டி நாளைக்கு நம்மளை பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, நம்மளை கூட குடிக்க முன்பு காத்துவாங்க, வேற எதுமல்ல இந்த பாருங்க இந்த நாட்டை நாசு மாப்பது வேறு யாரும் இல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் நாசமாக்கணும் சொல்லுவாங்க எங்களை பிள்ளைகள், அதுக்கு சொல்லி போட்டு தெரிஞ்சு பார்க்க சொல்லுவாங்களே, இந்த அப்பாருங்க அம்மாவுக்கு பொது கொடி இருக்குது, இந்த பொது குறிச்சு நாசு கூட பொத்தடிக்க மாட்டேன், ஊது பத்தி கொடுக்க மாட்டேங்க, வேற எதுமல்ல இந்த நாசமா போன அரசியல்வாதிகள் இந்த நாட்டை நாசமாக்கின அரசியல்வாதிகளை கொண்டு வந்தவர்கள் இவர்களுக்காக வாக்களித்தவர்கள் வேறு யாரும் அல்ல, எங்கட அம்மா அப்பா மாமா மச்சா எல்லாரும் சேர்ந்து தான் எங்கட வாழ்க்கையை நாசமாக்குற இந்த 66 வருடங்களாக எங்கட வாழ்க்கையை கூட்டத்து வாழ்க்கை
அரசியல் இந்த அரசியல்வாதிகளை இந்த பாதிகளை கொண்டு வந்த பாதித்தனமான நடவடிக்கைகளை முடிவுகளை எடுத்தவர்கள் வேறு யாருமே அம்மா அப்பா அம்மா எல்லாருமே பதில் சொல்லவும் எதுக்காக வாக்களித்தாங்க வாக்களிச்சிருக்கிறாங்க சாராயத்துக்கு வாக்களிச்சமா இல்லையாட்டு சாத்தியத்தை கேட்க வேண்டியிருக்கு பாசலுக்கு வாக்களிச்சமா எல்லையாட்டு நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டியிருக்கு அவ்வாறு சிந்திக்கின்ற போது இவ்வாறு எங்களை பகலைக்காயிராட்டம் பயன்படுத்தி எங்களை வாழ்க்கையில இந்த சுண்டமா போன்ற இந்த ஐக்கிய தேசிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்றவர்களை இனிமேலும் வாக்களிச்சு வாக்களிச்சு எங்களை பிள்ளைகளுடைய சாதத்துக்கு நாங்கள் எல்லாம் உள்ளாகுவதா இல்லை அப்படியாக கூடாது அப்படின்னால வேண்டி இந்த பத்திரையில வாழ்கின்ற